டிசிஆர் நேர்களே, இன்னைக்கு சிக்கன் மஷ்ரூம் ஸ்டூ செய்ய போறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. சிக்கன் மஷ்ரூம் ஸ்டூ எப்படி செய்யறதுங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு கிலோ கோழி கறி எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கலந்து 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. அடுப்புல கடாய வைங்க. கடாயில 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் உருகிடுச்சு. மிளகுத்தூள் உப்பு போட்டு ஊற வச்ச சிக்கனை போடுங்க. திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. வெந்துருச்சு, எடுத்துடலாம். கடாயில பொடியா நறுக்கி வச்சிருக்க 3 பெரிய வெங்காயம் போட்டு வதக்குங்க. இதோட கொஞ்சம் பொடியா நறுக்கி வச்சிருக்க மல்லி இலைய போட்டுக்கோங்க. இதோட 250 கிராம் காளான், 1 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பொடி, 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி போட்டு வதக்கிக்கோங்க. இதோட பொடியா நறுக்கி வச்சிருக்க 3 பல் பூண்டு போட்டு வதக்குங்க. இதோட 1 ஸ்பூன் வினிகர் ஊத்தி வதக்கிக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. இதோட 3 ஸ்பூன் மைதா மாவு போட்டு கலந்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கலந்துக்கோங்க. இதோட பட்டர்ல வறுத்து வச்ச சிக்கனை போடுங்க. கடாய மூடி 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆகிருச்சு. மூடியை திறந்து சிக்கன் பீஸ தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதோட 200 கிராம் ஃப்ரெஷ் கிரீம் ஊத்துங்க. இப்ப இதோட தனியா எடுத்து வச்ச சிக்கன் பீஸ போடுங்க. இதோட சிறிதளவு மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ சூப்பரான சிக்கன் மஷ்ரூம் ஸ்டூ ரெடி ஆகிருச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.